கொத்து பாஸ் கூட பழைய சம்பளம் தான் ஆசிரியர் கிடைக்கிறாங்க. சாதாரணமாக சொல்கிற கதை தான் வந்து ஒரு ஆசிரியர் வந்து மூணு நாள் வேலை செய்யணும் மேசன் பாஸுக்கு காசு கொடுக்க. நீங்கள் சொன்ன விடயத்திலேருந்து ஒரு விஷயம் கேட்குறேன், அதாவது மக்களோட கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் கிழமையில் ஐந்து நாள் தான் வேலை செய்கிறார்கள், ஒரு மணி வரைக்கும் வேலை செய்கிறார்கள், சனி ஞாயிறு வேலை இல்லை, வருடத்தில் மூன்று மாதங்கள் அவர்களுக்கு விடுமுறை இருக்கிறது, இதற்கேன் இதை விட கூட காசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மைக்கும் அந்த கல்வி மூலம் ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மாணவனை உருவாக்குறதை போட்டுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற ஒரு மாணவனை தான் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் இந்த வேலைகள் கூடியிருக்குது. இப்போ இந்த கல்வி திட்டத்தையே மாற்றணும். அது கல்விக்கு ஒரு ரிஃபார்ம்ஸ் அவசியம் இந்த நேரம். இப்போ எல்லா அரசாங்கமும் வந்து வந்து எஜுகேஷனுக்கு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் செய்கிறது இல்லை. கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பெண்ணாக உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, போராடி இருக்கோம். இன்னைக்கு ஒரு ரெண்டு தேசிய விருதோட ஹாஸ்டல் ஆன்ட்டியையும் காட்ரூம் அங்கிளையும் கொஞ்சம் சமாளிச்சு. சிங்கர் கார்த்திக் அந்த குரலில் தப்பு நடந்தாலும் பேசும், சரி நடந்தாலும் பேசும். அதனால என்கிட்ட பெண்கள் பெரும்பான்மையாக ஒரு எதிர்ப்பு இருக்கிறது ஊடகத்துறையில் வருவதற்கு. அவளை தெரியும் தானே, அந்த பிள்ளை சட்டி இல்லை, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளோட பழக, நான் கிரேட் ஃபைவ் படிக்கிறேன், இப்போ தான் கிளாஸ் போயிட்டு போகிறேன். பத்தில் ஒருத்தர் அப்படி யோசி ஈட்ட அமத்தரவ ஹெம ஜனதாவாக்கு இன்னும் கூட ஏகுள்ளோ பக்ஷ வசேன் பெதியும் தீனும் ஜாத்தின் வசேன் பெதியும் தீனும் தேங்க் ஏகுள் அங்கே நியோஜித்தா எத்தன்ட்டு இன்னத்துவ வெடக்கிறன்னு கேம சமஹர்லாட் ஏகுள்ளன்ட்டு உமன வத்தினோ மே மே கரண வடி பெத்தட பலாத்தட ஹொந்த உணத் ஏக நவத்தாண்டு கமிஷன் கன கதாகரோத் ஹெம கமிஷன் கண்ட புலுவாங் மம டெண்டர் கத்துணும் ஏமத் நெத்தம் மம பிரஜா கௌந்தராத்து வத்துணும் கமிஷன் கண்ட புலம் விதிய டெண்டர் எகாத் தினவாத நெத்தகீல் எனக்கு தீர்ணே கரானே மமம நெமே ஏக தீர்ணே கரானே நகரசபாவே நிலதாரினுத் எக்க நிசா அது நகரசபாவ உக்ரவசேன் மூணதில தீனோ சிமெந்தி கேக்கட்ட தார் ஹிங்கேக்கட்ட மே வயர் ஹிங்கேக்கட்ட ஏ வகேம நகரசபாவே தீன மே டிஸ்பென்சரிஸ் வல பெஹெத் திங்கேக்கட்ட அது மூணு பால தீனோ ஏக தனிக்கர கொமசாரிஸ் துமியகே வரதா கவரு கிளதினோ அது மேக சிங்கள பௌத்த ரட்டக் நெமே கீழ தீனே சிங்கள பௌத்த ரட்டக் කවුරු හරි කියලා තියනවාද මේක දෙමළ හින්දු රටක් නෙමෙයි කියලා? නේ. එහෙම කියලත් නැහැ. මං හිතන්නේ මේකේ තියෙනවා අපි කතා කරලා තේරුම් ගන්න ඕන දෙයක්. මේක ඇතුලේ සිංහලයා පමණක් සිටිය යුතුය, බෞද්ධයා පමණක් සිටිය යුතුය, දෙමළා ඉවත් කළ යුතුය, හින්දුව ඉවත් කළ යුතුය, මුස්ලිම්වරයා ඉවත් කළ යුතුය, ඉස්ලාමිකයා ඉවත් කළ යුතුය කියලා. අපි සිංහලයට පෙන්වනවා දෙමළා තමයි ඔබේ ප්‍රශ්නේ, ඔබේ හතුරා. අර විලන්ව පෙන්වනවා. සතුරෙක් ගේනවා. ඒ නිසා තමයි මේ ඔක්කොම. ඒ නිසා අපි ඒකට මොකක් හරි උත්තරයක් හොයමු. වර්ග ගේනවා මුස්ලිම් වරයා තමයි වැරදි. ඉස්ලාමිකයා තමයි වැරදි. ඒකට ගහලා මොකක් හරි කරමු. අනිත් පැත්තෙන් ගිහිල්ලා යාපනයේ දෙමළ දේශපාලඥයත් එහෙ පෙන්නනවා අන්න සිංහලව තමයි උඹලව මරන්න එන්නේ. අපි ඒකට තමයි ගේමක් ගහන්න ඕනේ. ඕක තමයි භාෂාව. අනිත් පැත්තෙන් ගිහිල්ලා නැගෙනහිර දෙමළ මුස්ලිම් නැගෙනහිර මුස්ලිම් දේශපාලඥයත් කියනවා අපිට ආගම දහන්න දෙන්නේ නැහැ, අපිට ව්‍යාපාර කරගන්න දෙන්නේ නැහැ, සිංහලයා මේක අල්ලන් ඉන්නවා. ඒගොල්ලෝ එහෙ ගිහින් කියනවා. එන තිටන කොටන අදියෝ. சும்மா போய் இந்த சாக்கடையில விழுந்துட்டா. இவங்க அப்பா வந்து இவளை போய் தள்ளி விட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி போய் இதில் தள்ளி விட்டார். இது இவரெல்லாம் ஒரு அப்பாவா? இது ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ளே நாலு வருஷம் முடிஞ்சு போயிடும். அதை பார்க்கவும் என்ன அப்படி தானே இருக்கும். நிறைய போய் கேட்டது. அப்பா தள்ளி விட்டார் தானே, அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தானே உங்களை அனுப்புனார். நான் எதுக்குமே பதில் சொல்லலை. அப்போ நான் யோசித்தேன், இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வாயால் பதில் சொல்லக்கூடாது, என்னோடய செயலால் தான் பதில் சொல்லணும். தேர்தலுக்காக ரீஃப்லெட் கொடுக்குறதுக்கு மட்டும் போய் ஒவ்வொரு வீடையும் தட்டுறதில் அர்த்தம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி நான் இங்கே சொல்லணுன்னா நானுமே வாக்களிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஆத்திரமாக ஒரு இந்த மாதிரி ஆக்களுக்காக நம்ம ஓட் பண்ணோம். உண்மையாக தான் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு தகுதி வந்து தமிழன்கிறது மட்டும்தான். தமிழன்னா நான் தமிழ், ஓகே நான் ஓட் பண்ணுறது ஒரு தமிழன்னா இருக்கணும். என்னதாக இருந்தாலும் நம்ம ஆக்கள் தானே, நம்ம ஆக்கள்னா நம்ம ஆக்கள் தான். அது வந்து தவறு, இப்படி செய்யக்கூடாது. நம்ம ஆக்களாக இருந்தாலும் அவங்க செய்யலையா, செய்வதானே ரொம்ப முக்கியம். அரசியல் வந்து பேருக்காகவோ இல்லாட்டி பொருளுக்காகவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ தேவையில்லை. அப்படிப்பட்டவங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா தமிழன்கிற ஒரு தகுதியை வச்சுட்டு மக்களுடைய வாக்குகளை சும்மா ஏமாற்றி பறிச்சுட்டு ரொம்ப அழகாக ஏசிக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்காங்க. இன்று தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள், முக்கியமாக பெரும்பாலான தமிழர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் அல்ல இருக்கிறார்கள், வியாபாரிகளாக இருக்கின்றார்கள், தொழில்
அவர்களுடைய சுயதொழில்களை இருக்கின்றார். இவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த சுயதொழில் அனைத்தும் வியாபாரம் வந்து அந்த ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக முதலாளித்துவ கொள்கை அரசியல் கட்சிகள் ஊடாகத்தான் வெற்றி கொள்ள முடியும் என்று தவறான எண்ணங்களில் இருக்கின்றார். அதை நாங்கள் நிரூபிப்போம். அதாவது இன்று இருக்கின்ற இன்று வசதி படைத்தவர்கள் வியாபாரிகள் அனைவருமே 1994 பின்பு எமது ஆட்சி உருவாகினதுக்கு பின்பு உருவாகி செல்வந்தர்களாக ஆனவர்கள் தான் இருக்கின்றார்கள். 2005 மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சிக்கு பின்பு செல்வந்தராக ஆனவர்கள் தான் இருக்கின்றார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்ற இந்த தமிழ் அமைப்புகள், தமிழ் கட்சிகள், தமிழ் மந்திரிமார், கேபினட் மினிஸ்டர்ஸ் என்னத்தை செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை, எந்த ஒரு இதையும் செய்யலை. அதுக்கு ஒரு காரணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கொழும்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த, கேபினட் அமைச்சராக இருந்த மனோகணேசன் அவர்கள், வடகொழும்பு தன்னுடைய கையில் இருக்குது, மத்திய கொழும்பு அவர்களோட கையில் இருக்குன்னு என்னத்தை செஞ்சாங்க? வடகொழும்புலேயோ மத்திய கொழும்புலேயோ எதையாவது ஒரு பாடசாலையை, தமிழ் பாடசாலையை சரிவர இயங்க முடிந்ததா, செயற்படுத்தினார்களா? கம்பகா மாவட்டத்திலே தமிழ் பாடசாலை ஒன்று உருவாக்குவேன் என்றார்கள், செய்யவில்லை. கழுத்தறை மாவட்டத்திலே ஒரு தமிழ் பாடசாலையை உருவாக்குவேன், செய்ய முடியவில்லை. இந்த தமிழ் பாடசாலைகளை கூட சரிவர செயற்படுத்த முடியாத இந்த தமிழ் கட்சிகள், மாற்று அணிகள் வந்து எந்த ஒரு செயற்பாட்டு அரசியலையும் செய்வது கிடையாது. வெறுமனமே அந்த தமிழ் மக்களுடைய மனங்களை அறிந்து இனவாதங்களை கக்கி, இனவாத பேச்சுக்களை பேசி அதனூடாக வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். இன்று இருக்கின்ற இந்த தமிழ் தலைவர்கள், எதிரணியில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு இன்னும் பாரிய அளவிலான சேவைகளை செய்திருக்கலாம். ஆனால் அது அதுகளை விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே இனவாத கக்கிறனால மக்கள் மனதை, எப்படி மக்களுடைய மனதை லேசாக போய் தொட முடியுமோ அந்த வழியை தான் கையாள்றாங்களே ஒழிய. காரணம் அது நாட்டில் இருக்கும் பிரச்சனை. அந்த காலத்தில் தொட்டே யுத்தம் முடிந்ததற்கு இந்த மாதிரி அழுத்தங்கள், சிறுபான்மையினர்களான அழுத்தங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு கொழும்பு மாநகர சபையில் ஒரு பிரின்சிபல்ஸ், அப்படாவது ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கின்றது. மேயர் பெரும்பான்மை என்றால் டிபுட்டி மேயர் சிறுபான்மையினருக்கு தான் வழங்கப்பட வேண்டும். சரி, ஆனால் எனக்கு தெரிந்து அரசியல், அதாவது கடைசி ராஜேந்திரன் அவர்கள், அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியல் நிராகரிக்கப்பட்டு வேறொரு சுயேட்சை குழுவில் ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுக்கு ஆதரித்து அவர்கள் கொழும்பில் வெற்றி பெற்றனர். அது அந்த 2 மாத்திரம் ஆப்ஷன் இல்லாமல் ராஜேந்திரனுக்கு, ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதே தவிர, இன்று தொட்டு நாங்களும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு தான் இருக்கின்றோம். ஆனால் பெரும்பான்மையில் ஒரு மேயர் என்றால் எங்கள் சகோதரமொழி முஸ்லீம் ஒருவருக்குத்தான் டிப்டி மேயர் வழங்கப்படுகிறதே தவிர, தமிழ் ஒரு பிரதித்துவம் டிப்டி மேயராக வருவதற்காக ஒரு பிரச்சனை எங்கள் காணப்படுகின்றது. எங்களுக்கு கிடைப்பதே 30 லட்சம் தான். ஆனால் பலர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களின் மக்களை அந்த வேலையில் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக அதுக்கு கொஞ்சம் இன்டர்லாக் கல்லை பிடிச்சி ஒரு 2 லைட்டை போட்டு செய்கிறார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை.